நான்கு மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பின் எங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது, எங்கு ஆட்சி தொடர்கிறது என்ற விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் தமிழினியன். நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளியாயிருக்கின்றது. அதில் மூன்று மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மாநிலத்தை காங்கிரசும் கைப்பற்றியிருக்கின்றது. அந்த ஒரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு தற்போது பார்க்கலாம். முதலாவதாக மத்திய பிரதேசத்தில் 230 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்றது. அதில் 165 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சியும் 64 தொகுதிகளையும் காங்கிரசும் கைப்பற்றியிருக்கின்றன. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிக முக்கியமான வெற்றி. ஏனென்றால் கடந்த 20 வருஷத்தில் 18 ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்கின்றது. அந்த 18 ஆண்டுகளும் சிவராஜ் சிங் சௌகான் முதலமைச்சராக ஆட்சி செய்கிறார். சிவராஜ் சிங் சௌகான் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்தால் கூட அவர் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் களமிறக்கியது பாரதிய ஜனதா கட்சி. யார் முதல்வர் வேட்பாளர், யார் முதல்வரின் முகம்லாம் தெரியல. மோடி அவர்களை மட்டுமே முன்னிறுத்தி இந்த களம் கண்டது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கமல்நாத் அவர் தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். அவருக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. என்னென்ன முடிவுகள் எடுக்கணும், வேட்பாளர் உறுதி செய்வது என்பதிலிருந்து பல்வேறு விஷயங்களில் கமல்நாத்திற்கு முழு அதிகாரம் கொடுத்து காங்கிரஸ் கட்சி களமிறங்கியது. ஆனால் வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சி இடம்தான் இருக்கின்றது. அடுத்த மாநிலமாக நாம் பார்க்கவிருக்கின்றது ராஜஸ்தானை தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தானில் 199 தொகுதிகள் மொத்தமாக இருக்கின்றது. அதில் 116 பாரதிய ஜனதா கட்சியும் 68 தொகுதிகளை காங்கிரஸும் பெற்றிருக்கின்றது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு மாநிலம் தான். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மாற்றப்பட்டு அடுத்த எதிர்கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை மக்கள் வந்து எதிர்கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆளுங்கட்சியுமாக மக்கள் நிர்ணயித்திருக்கிறாங்க. இதில் பிரதானமாக பார்க்க வேண்டியது மத்திய பிரதேசத்தை போலவே பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான்லையும் எந்த ஒரு தலைவரையும் முன்னிறுத்தலை. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த வசுந்தரா ராஜே சிந்தியாவை அவர்கள் முன்னிறுத்தலை. அவர் கடைசி கட்டத்தில் தான் அவர் பிரச்சாரத்திற்கே களமிறங்கினார். இங்கேயும் மோடியின் முகம் மட்டும்தான் பிரதானமாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை இங்கே வந்து ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி களமிறக்கி அவர்களை போட்டியிட செஞ்சது. ஒருவேளை அவர்களில் ஒருவர் முதலமைச்சராக வரலாமான்ற ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அசோக் கெலோட்டை மட்டும்தான் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக, அதாவது முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியிருந்தாங்க. சச்சின் பைலட் அசோக் கெலோட்டுக்கான மோதல்கள் தொடர்ந்து இருந்தால் கூட அந்த மோதல்களை ஓரளவுக்கு சரி செய்து இந்த களம் கண்டிருக்கின்றது காங்கிரஸ். ராஜஸ்தான் மக்கள் ஆளும் கட்சியை தோற்கடிப்பது என்கின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு சுழற்சி முறையிலிருந்து இந்த முறை விடுபடலைன்னு சொல்லலாம். ஆனால் கூட காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கின்ற 68 தொகுதிகள்ன்றது ஒரு கணிசமான ஒரு தொகுதியாக தான் இருக்கின்றது. ஒரு சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸாக தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் அடுத்த மாநிலமாக பார்த்தோம்னா நாம் அடுத்து பார்க்க போகிறது தெலங்கானா. தெலங்கானா மாநிலத்தில் 119 தொகுதிகள் இருக்கின்றது. அதில் காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளையும் பாரத் ராஷ்டிரிய சமிதி 40 தொகுதிகளையும் பெற்றிருக்கின்றது. தெலங்கானா மாநிலத்தில் இதுவரைக்கும் பிஆர்எஸ் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கு அது டிஆர்எஸ்ஸாக இருந்தது, தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியாக இருந்தது. முதல் முறையாக வேறு ஒரு கட்சி தெலங்கானா மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. தெலங்கானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பிஆர்எஸ் வந்து கேசிஆர் தான் பிரதானமான முகம். அவரது மகன் அமைச்சர் கேடிஆர் கே டி ராமராவ் அடுத்த ஒரு நட்சத்திர பேச்சாளராக பிரச்சாரம் தொடர்ச்சியாக செய்து வந்தார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்களை களம் இறக்கியது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. அவர்களோட ஐடி விங் உடைய தாக்கம் அங்கே களத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்களுடைய வாக்குறுதி தான் பிரதானமான பிரச்சாரமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வீடுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 250,000 ரூபாய்ன்றது உங்களுக்கு நிதியாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. 6 கேரண்டின்னு சொல்லி மகளிருக்கு 2,500 ரூபாய், விவசாயிகளுக்கு பணம் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய், 4,000 ரூபாய் ஓய்வூதியம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த 6 கேரண்டியும் கிட்டத்தட்ட ஒரு காசோலை மாதிரி அச்சிட்டு வருகின்ற அங்கே பிரச்சாரத்துக்கு வருகின்ற அனைவருக்கும் மக்களுக்கும் அதை கொடுத்தாங்க. அதை கொடுத்து அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க. ரேவந்த் ரெட்டியை தான் முன்னிறுத்தினாங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தாங்க. ரேவந்த் ரெட்டிக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது, அவர் பெரிய மக்கள் தலைவர் அப்படின்னு இல்லாட்டி கூட ரேவந்த் ரெட்டியை பிரதானமாக அவர் உள்ளூர் தலைவர்ன்றதுனால காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தினது. பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டாங்க. அவர்களுக்கான ஈர்ப்புன்றதையும் நம்மால் பார்க்க முடிஞ்சது.
பிரியங்கா காந்திக்கு பெண்கள் அதிக அளவில் அவரை பார்ப்பதற்கு அவரிடம் கையசைப்பதற்கெல்லாம் அவர்கள் ஆர்வமாக வந்தாங்க. பழங்குடியின பெண்கள் கூட பிரியங்கா காந்தியை அறிந்திருக்கிறாங்க, அவரை பார்ப்பதற்கு வந்தாங்க. இதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அடுத்த மாநிலத்தை நாம் பார்ப்போம்னா அடுத்த மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 90 தொகுதிகள் இருக்கின்றது. அது 90ல் 56 தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி 34 தொகுதி. காங்கிரஸ் கட்சி இந்த கடந்த முறை ஆட்சியில் இருந்திருக்கு, 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. அதற்கு முந்தைய 15 ஆண்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்து வந்தார்கள். அந்த மாநிலம் உருவாகியதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. சென்ற முறை காங்கிரஸ், இந்த முறை மீண்டும் பாஜக. இங்கேயும் வந்து காங்கிரஸ் கட்சி முன்னிறுத்தியது முதலமைச்சராக இருந்த பூபேஷ் சிங் பாகேல தான் அவர்கள் முன்னிறுத்தியிருந்தாங்க. அவருக்கும் டிஎஸ் சிங் தியோன்ற இருவருக்கும், அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவருக்குமான ஒரு சிக்கல் இருந்தது. அது கடைசி நேரத்தில் சரி செய்யப்பட்டது. ஆனால் கூட காங்கிரஸ் கட்சியால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவர்களால் பெற முடியவில்லை. பாஜக மீண்டும் அங்க தலைவர்களை முன்னிறுத்தல. ரமன் சிங்னு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரை அவர்கள் முன்னிறுத்தலை. மோடியை மட்டும்தான் ஒற்றை முகமாக அவர்கள் அங்கு முன்னிறுத்தி அங்கு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலும் வெவ்வேறு யுக்திகளை பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை கையாளுமா அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு பார்க்க வேண்டியது. காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பிரதானமாக அவர்கள் பிரச்சாரம் செய்தால் கூட அங்குள்ள லோக்கல் லீடர்ஸ் அவங்க முன்னிறுத்தி தான் அவர்கள் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு தெலங்கானாவில் அவர்களுக்கு கைகூடி வந்திருக்கின்றது. அவர்கள் யுக்திகளை இன்னும் மாற்ற வேண்டுமா, என்னென்ன தவறுகளிலே எல்லாம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள், என்னென்ன விஷயங்களை அவர்கள் மாற்றணும், இதையெல்லாம் நாம் பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது.